பவுனியாவுக்கு விஜயம் மேற்கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பவுனியாவில் இருக்கின்ற இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான படைத்தளத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவது தொடர்பில் தான் யோசித்து வருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானப்படைத்தளத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவது தொடர்பில் அவர் தெரிவித்திருக்கிறார். பவுனியாவிலே விமானப்படைத்தளம் ஒன்று இருக்கின்றது, விமானப்படைத்தளத்துக்கு சொந்தமானது. அந்த விமான நிலையத்தை தான் இவ்வாறு சர்வதேச விமான நிலையமாக தான் மாற்றப் போவதாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு பின்னரான கேள்விகள் தான் தற்பொழுது பலதரப்பட்ட விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏதென்று சொன்னால், உங்கள் அனைவருக்குமே தெரியும், கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஒரு சர்வதேச விமான நிலையம் வடக்கில் அமைக்கப் போகின்றன என்ற பெயரில் பலாலி ஏர் விமான நிலையம் அமைக்கப்பட்டது. அப்பொழுது தாம் தேசிய கூட்டணியிடம் நாங்கள் தான் இந்த விமான நிலையத்தை கொண்டு வந்தோம் என்று சொல்லி அதுக்குள் அடிமுடிப்பட்ட ஒரு நிலையும் தாம் தேசிய கூட்டணிக்கும் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநராக அப்பொழுது இந்த சுரேன் ராகவனுக்கும் இடையில் பலதரப்பட்ட விவாதங்கள் இடம்பெற்றது. எந்த வகையில் எவ்வாறு இருப்பினும் ஒரு விமான நிலையம் ஒன்று அங்கே வந்தது. 2-3 நாட்கள் அந்த விமான நிலையங்கள் செயல்பட்ட மாதிரி மக்கள் அறிய கிடைத்தது. ஆனால் அதற்கு பிறகு செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன. அதே போல அந்த விமான நிலையம் சரியான முறையிலே செயற்படுத்தப்படவில்லை, அதாவது புனரமைக்கப்படவில்லை. சரியான முறையிலே விமான நிலையம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் அது இல்லை என்ற பல விமர்சனங்கள் இருக்கின்றது. அதை தவிர ஒரு கட்டுநாயக்காக ஒப்புடுகையில் அது ஒரு சாதாரண ஒரு விமான நிலையமாக பார்ப்பதற்கே ஒரு சாதாரணமான சிம்பிளான ஒரு விமான நிலையமாக இருந்தது. அதே போல சேவைகள் என்பது வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலும் அது தொடர்ந்து முன்னெடுக்க முடியாத நிலையிலும் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த விமான நிலையம் வேண்டாம் வெறுப்பாக இருப்பது கொண்டுதான் இருக்கின்றது என்பதுதான் மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் மீண்டும் தற்பொழுது பவுனியாவில் ஒரு சர்வதேச விமான நிலையத்தை அமைப்பதற்கு ரணில் விக்ரமசிங்க யோசித்து வருகிறாரா? இதில் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியலா இந்த விமான நிலையம் அமைப்பது என்பது? எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு விமான நிலையத்தை அமைக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஏற்கனவே அமைத்த இந்த பலாலி விமான நிலையத்திற்கு என்ன நடந்தது, அதை சரியாக செயற்படுத்த ரணில் விக்ரமசிங்க முன்வர வேண்டும், அதை சரியாக செயற்படுத்தி விட்டு அடுத்த கட்டமாக விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக யோசிக்கலாம் போன்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. உண்மையில் பவுனியாவில் விமான நிலையம் வந்தால் நன்றாகத்தான் இருக்கும். அதே போல பலாலி விமான நிலையமும் சரியான முறையிலே இயங்க வேண்டும். ஏன் சொன்னால், இப்ப காலகட்டத்திற்கு புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும், கொழும்பு வந்து கொழும்பிலிருந்து ஜாப்பானம் வருவதற்கு ஒரு வாகனத்தை ஒழுங்கமைக்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட வந்து போவதற்கு மற்றும் ஊருக்குள் சுற்றி திரிவதற்கு கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபாய் செலவாகிறது அந்த வாகனத்துக்கு கொடுப்பதற்கு. அங்கிருந்து விமான டிக்கெட்டும் இங்கிருந்து கொழும்பிலிருந்து ஜாப்பானத்துக்கு வருகின்ற வந்து செல்லுகின்ற இந்த வாகனத்திற்கான வசூல் தொகையும் வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்கின்றது. அந்த அளவுக்கு இரண்டுக்குமே அவ்வளவு ஸ்லோ ஆகின்றது என்ற ஒரு எண்ணம் வந்து வருகின்ற புலம்பெயர் தமிழர்களுக்கு இருக்கின்றது. இதனால் இங்கு வருபவர்கள் சிலர் பயணத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். இந்த நிலையில் வவுனியா மற்றும் ஜாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் விமான நிலையங்கள் அமைந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் இலகுவாக அந்த பயணங்கள் இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு அதை செய்ய போகின்றார் என்று. மீண்டும் சந்திக்கின்றேன். நடராசா ஜெயகாந்தன், நன்றி நேயர்களே.